சேலத்தில் இந்து முன்னணி ஒன்றிய செயலாளர் செல்லப்பாண்டியன் போலீசாருக்கு கொலை மிரட்டல் விடுத்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. செல்லப்பாண்டியன் மீது போலீசார் கொலை மிரட்டல் உள்ளிட்ட 5 பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்து தேடி வருகின்றனர். கொரோனா ஊரடங்கு காரணமாக சேலம் மாநகர போலீஸ் பல்வேறு இடங்களில் வாகன தணிக்கையில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் வியாழக்கிழமை இரவு கொண்டலாம்பட்டி ரவுண்டானா பகுதியில் போலீசார் வாகன தணிக்கையின் போது இருசக்கர வாகனத்தில் முகக்கவசம் அணியாமல் வந்த முரளி என்பவரை நிறுத்தி 200 ரூபாய் அபராதம் விதித்ததாக கூறப்படுகிறது. அபராதம் செலுத்திய நபர் இதுகுறித்து அவருடைய நண்பரான இந்து முன்னணி கட்சியின் சேலம் மாநகர் சூரமங்கலம் ஒன்றிய செயலாளர் செல்லப்பாண்டியனிடம் தெரிவித்துள்ளார். இந்து முன்னணி ஒன்றிய செயலாளர் செல்லப்பாண்டியன் மற்றும் இந்து முன்னணி நிர்வாகி தமிழரசன் ஆகியோர் வெள்ளிக்கிழமை மாலை கொண்டலாம்பட்டி ரவுண்டானா பகுதிக்கு வந்து அங்கு வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்த காவல்துறையினரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். குறிப்பாக செல்லப்பாண்டியன் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். தனது நண்பரிடம் வசூலித்த அபராத தொகை 200 ரூபாயை உடனடியாக திருப்பி வழங்க வேண்டும் என அங்கிருந்த போலீசாரிடம் ஆபாச வார்த்தைகளால் திட்டி வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். ஒரு கட்டத்தில் போலீசாரை பார்த்து பணத்தை திருப்பி தராவிட்டால் சங்கை அறுத்து விடுவேன் எனவும் கொளுத்தி விடுவேன் என்றும் உச்சகட்டமாக கொலை மிரட்டல் விடுத்துள்ளார். இதனால் போலீசார் அதிர்ச்சி அடைந்தனர். சுமார் அரை மணி நேரம் நீடித்த இந்த வாக்குவாதத்தால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. செல்லப்பாண்டியன் போலீசாரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதோடு கொலை மிரட்டல் விடுத்து பேசிய வீடியோ காட்சி சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது. இது காவல்துறையினர் மற்றும் பொதுமக்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கொண்டலாம்பட்டி சிறப்பு காவல் உதவி ஆய்வாளர் வில்லியம்ஸ் ஜேம்ஸ் கொடுத்த புகாரின் பேரில் இந்து முன்னணியின் ஒன்றிய செயலாளர் செல்லப்பாண்டியன் மற்றும் தமிழரசன் மீது ஆபாச வார்த்தைகளால் திட்டுதல், போலீசாரை பணி செய்ய விடாமல் தடுத்தல், கொலை மிரட்டல் விடுத்தல், மத ரீதியாக பேசி தூண்டியது உள்ளிட்ட 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து தலைமறைவாக உள்ள செல்லப்பாண்டியன் தமிழரசனை போலீசார் தேடி வருகின்றனர். கடந்த 4 தினங்களுக்கு முன்பு சேலம் மாவட்டம் ஏத்தாப்பூர் அருகே குடிபோதையில் வந்த மளிகை கடைக்காரர் முருகேசனை காவல்துறையினர் தாக்கியதில் அவர் உயிரிழந்தார். இதில் காவல் உதவி ஆய்வாளர் பெரியசாமி மீது கொலை வழக்கு பதிவு செய்யப்பட்டு கைது செய்யப்பட்டார். தற்போது காவல்துறையினர் கை கட்டி வேடிக்கை பார்க்கும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். என்ன பண்ணுங்க.